ஹாய் வியூவர்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் நடிகர் தனுஷை பற்றினது. பொதுவாக நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளால் உடனே செஞ்சு காமிச்சிட முடியாது. நம்மளோட ஆசை எதையுமே நம்மளால் உடனே நிறைவேற்றிக்கவும் முடியாது. அதுவும் சின்ன வயசில் ஆசைப்பட்ட விஷயங்கள் பலருக்கும் நிராசையாகவே போயிருக்கும். ஸோ ஆசைப்படுறதோட நிறுத்திக்காமல் அதை மனசில் வச்சுக்கிட்டு முழுசாக அதுக்கான முயற்சியோடு இறங்கினா எல்லாமே சாத்தியமாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தனுஷ் அவர்கள். துள்ளுவதை திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்ச அவர் காதல் கொண்டேன் திரைப்படத்தில் வெளிப்படுத்தின பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு மாதிரி அப்படின்னு சொல்லணும். தொடர்ந்து அடுத்தடுத்த திரைப்படங்களின் மூலமாக தன்னோட நடிப்பையும் தன்னோட பர்ஃபார்மன்ஸையும் நிலைநிறுத்திக்கிட்டே வந்த அவர் இன்றைக்கி தமிழ் சினிமாவோட இல்லை இந்திய சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஹிந்தியில் அவர் நடித்த திரைப்படங்கள் சக்கப்போடு போட்டுட்ருக்கு. தெலுங்கில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வாத்தி திரைப்படத்தோட ஒரிஜினல் பதிப்பான சார் திரைப்படம் 100 கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணி தெலுங்குலையும் நடிகர் தனுஷ் முன்னணி இடத்துல வச்சிருக்கு. இப்படி எல்லா பக்கமும் தொடர்ந்து கலக்கிட்டு இருக்கிற நடிகர் தனுஷ் அவர்கள் ரீசெண்டாக தான் தன்னோட அம்மா அப்பாவுக்காக சொந்தமாக ஒரு வீடு அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு மிகப்பெரிய பங்களா ஒன்று கட்டி கொடுத்தாரு. சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருந்துட்டுருக்கு. அந்த வகையில் சின்ன வயசில் தன்னோட அம்மா அப்பா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க, தன்னோட அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தன்னை வளர்த்தாங்க அப்படின்றத நிறைய ஸ்டேஜஸில் தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. தன்னோட அப்பா தங்களை வளர்க்குறதுக்காக எவ்வளவு தியாகங்கள் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்றதையும் தன்னோட அப்பா தான் தனக்கு எப்போதுமே ஒரு சிறந்த முன்னுதாரணம், அவர் தான் தன்னோட சிறந்த ஆசிரியர் அப்படின்றத தனுஷ் நிறைய ஸ்டேஜஸில் பதிவு பண்ணியிருக்காரு. எல்லா பிள்ளைகளுக்குமே ஆசை இருக்கும் தன்னோட அப்பா அம்மாவுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கணும், தன்னோட அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது நடிகர் தனுஷ்க்கும் அந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருந்திருக்கு சின்ன வயசில். அதற்கான முயற்சிகளில் முழுசாக இறங்கினவர் தன்னோட முயற்சிகளின் மூலமாக தன்னோட திறமையின் மூலமாக இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து தன்னோட அம்மா அப்பாவுக்கு சொந்த பங்களா ஒன்று கட்டி கொடுத்து தன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டு இருக்காரு. இப்படி தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட அம்மா அப்பாவுக்காக நிறைய விஷயங்களை தேடி தேடி பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கிற அவர் சின்ன வயசில் ஆசைப்பட்டு நடக்காமல் போன ஒரு விஷயத்தை இப்போ ரீசெண்டாக நிறைவேற்றிட்டு இருந்திருக்காரு தனக்காக. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவரோட அப்பா அதாவது இயக்குனர் கஸ்தூரி ராஜா சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் தனுஷ் சின்ன பையனாக இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு பையன் காஸ்ட்லியான ஒரு ரிமோட் கார் வச்சு விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ரிமோட் கார் தனக்கும் இருந்தால் தானும் விளையாடணும், தனக்கும் அப்படி ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு ஏகப்பட்டிருக்காரு எல்லா சின்ன பசங்களையும் போலவே. அந்த பக்கத்து வீட்டு பையன்ட்ட போயிட்டு எனக்கு அந்த கார் கொஞ்சம் நேரம் தரையான விளையாடிட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையாக கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் தரவே முடியாது அப்படின்னு முற்றிலுமா மறுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான். அந்த நேரத்தில் அங்கே வந்து தனுஷோட அப்பா கிட்ட தனுஷ் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, அப்பா அதே மாதிரி ஒரு ரிமோட் கார் எனக்கும் வேணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா வாங்கி தரீங்களா, எனக்கும் விளையாடணும்ப்பா அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க அப்பா கிட்ட எப்போதும் அடம்பிடிப்பாங்களா அந்த மாதிரி அடம்பிடிச்சு கேட்டிருக்காரு. அதுக்கு தனுஷ் அவர்களுடைய அப்பா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிப்பா, என்னால் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் வேதனைப்பட்டு வேற என்ன சொல்றது, அவர் கையிலையும் காசு இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தனுஷோட மனசை ரொம்பவே பாதிச்சிருக்கு. தன்னோட வாழ்நாளில் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான காரை வாங்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோடு இருந்திருக்காரு. இன்னைக்கு தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததை தொடர்ந்து தனுஷ் அவரோட சின்ன வயசு ஆசையை நிறைவேறாமல் போன அந்த ஆசையை நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே நம்பர் ஒன் காஸ்ட்லி காரை வாங்கி அவரோட வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சு அழகு பார்த்துருக்காரு. அது வெறும் ஷோகேஸாக மட்டும்தான் அவரோட வீட்டில் இருக்கு. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவோட ரோடுகளில் அந்த காரை ஓட்டவே முடியாதாமா, அது மட்டும் இல்லாமல் அந்த காரு வெறும் 500 மீட்டர் போகிறதுக்கு அந்த காருக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுமா, அதாவது அந்த கார் 1 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா அந்த காருக்கு 4 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுமா, அதனாலேயே அந்த காரை ஓட்டாமல் ஷோகேஸில் மட்டுமே வச்சிருக்காராம். தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ரொம்பவே ஆசையாக விருப்பப்பட்டு வாங்கின அந்த காரை ஓட்ட முடியாமல் ஜஸ்ட் ஷோகேஸில் மட்டுமே வச்சு அழகு பார்க்க தான் முடியுதான் தனுஷால. கை கேட்டது வாய்க்கேட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே தமிழில், அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இந்த விஷயம் இப்போ ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சினி சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் மறக்காம டிங்க நினைத்திருங்க.